எல்லாருக்கும் வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை பார்க்க போகிறது சிக்கன் ட்ரை ஃப்ரை. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் இருக்கு கிளிக் பண்ணுங்கள். நம்ம மேரினேஷன் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையானது இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் தூள், தனியாதூள், வெறும் மிளகாய் தூள், இப்போ சிக்கன் மசாலா பவுடர் போட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். நம்ம இதெல்லாமே முதல்ல இப்போ கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் தயிர் போட்டுக்கலாம். தயிர் போட்டு நம்ம நல்லா இப்போ கலந்து விட்டுடலாம். இப்போ இது கலந்துட்டோம். இப்போ இந்த பச்சை மிளகாவும் இதிலே போட்டுடலாம். இப்போ புதினாவை இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம கொத்தமல்லி சேர்த்து இதெல்லாம் கலந்து ஒரு ஹவர் ரெஸ்ட் விட்டுடலாம். இப்போ நம்ம பாத்திரம் வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு, ஏலக்காய் போட்டுக்கலாம். பட்டை, சோம்பு, லவங்கம், இப்போ நம்ம மிளகு போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா ப்ரௌன் கலரில் வரட்டும். இப்போ நம்ம தக்காளி போட்டுடலாம். இந்த தக்காளி நல்லா ஃப்ரை ஆகும். இப்போ நம்ம மேரினேஷன் ஆயிருக்கிற ஒன் ஹவர் ஆச்சு. இப்போ இந்த சிக்கனை இதில் ஜாயின் பண்ணிடலாம். நம்ம இதில் இப்போ தண்ணி ஆட் பண்ணுறது வேணா. முதல்ல இது நல்லா ட்ரை ஆகும், அதுக்கப்புறம் கொஞ்சமாக தெளிச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம அப்படியே ஒரு 5 நிமிஷம் விடலாம், அதுக்கப்புறமா சேர்த்து விடலாம். நம்ம அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இது நல்லா இன்னும் கறி வதங்கணும். வதங்கின பின்னால் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாதி சிக்கன் வெந்துடுச்சு. இன்னும் பாதி சிக்கன் வேகணும். இப்போ நம்ம இந்த கோடம்பியை இதில் போட்டுடலாம். பாதி சிக்கன் வேகத்துக்கு இல்லையா நல்லா ட்ரையாக வந்துடும். இப்போ பாதி வந்து வந்துருக்குது. நான் தண்ணி எதுவும் ஆட் பண்ணலை.
வெறும் அந்த தயிர் அந்த நம்ம கலந்துருக்கிற மசாலா ஐட்டம் மட்டும்தான் தண்ணி நம்ம சேர்க்கல இல்லை. இப்போ ட்ரை சுக்கா ஆயின் வந்துருக்குது. இந்த சிக்கனு இல்லை நம்ம 10 நிமிஷமோ இல்லை 15 நிமிஷம் ஊற்றுமா ஃபுல்லாக சுக்கா ஆகிடும். நம்ம கிரேவி வேணும்னா இந்த மீடியமில் நம்ம இறக்கலாம். இங்கே பாருங்கள் இப்போவே வந்து இது நல்லா வெந்து வந்துருச்சு. பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே போல் சாப்பிட்றதுக்கும் அதை விட அது நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி இந்த சிக்கனை ட்ரை பண்ணி பாருங்கள். ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு ப்ரெட்டு, சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி இதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். சிக்கன் ஃப்ரை ரெடி. லட்சி, இது சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுப்பா. எப்படி இருப்பா ரக்ஷித்? நல்லா இருக்கு. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்களா? நல்லா டேஸ்ட். சரிப்பா.